அனைவருக்கும் சிறந்த பரிசு சாரேகாமா கார்வான். குமரன் சில்க் ஸ்ரீநகர் வழங்கும் குட் ஈவினிங் டாக்டர். குட் ஈவினிங் வியூவர்ஸ். ஒரு சில பேருக்கு பாத்தீங்கன்னா அவங்க பார்வையில திடீர்னு இங்க தூரமா பாத்துட்டு இருக்கிறப்போ கண்ணுக்குள்ள ஏதாவது ஒரு டஸ்ட் இருக்கிற மாதிரியோ ஏதோ ஒரு ஸ்பாட் இருக்கிற மாதிரியோ அவங்களுக்கு வந்து தெரியும். சோ இந்த மாதிரி கண்டிஷன் என்ன, இத பத்தி நம்ம இன்னைக்கு பாப்போம். டாக்டர், இந்த கண்டிஷனோட நேம் என்ன? இந்த கண்டிஷன் பேர் வந்து நார்மலி ஐ ஃப்ளோட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆனா வந்து இது வந்து ரொம்ப அதிகமா இதனால பாதிப்பு இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து மயோடெசாப்சியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ளோட்டர்ஸ் அப்படின்றது பாத்தீங்கன்னா கண்ணுக்குள்ள ஏதாவது மிதந்துட்டு இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங், மிதந்துட்டு இருக்கிற மாதிரினா ஏதாவது ஒரு டஸ்ட் மாதிரியோ இல்ல ஏதாவது ஒரு நூல் துண்டு மாதிரி, டஸ்ட் அதாவது த்ரெட் மாதிரி, இல்லைன்னா வந்து ஒரு சிலந்தி மாதிரி, இந்த மாதிரி பல அப்பியரன்ஸ் இருக்கிறது வந்து அவங்க கண்ணுல தெரியக்கூடிய ஒண்ணுதான் வந்து ஃப்ளோட்டர்ஸ் அப்படின்றது. இந்த ஃப்ளோட்டர்னா அதோட சிம்டம்ஸ் எப்படி இருக்கும் டாக்டர்? இது ஏற்பட காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஃப்ளோட்டர்ஸ் அப்படின்றது கண்ணுக்குள்ள, அதாவது வெளியே இருக்கிற ஒரு பொருள் தெரியுது இல்ல, கண்ணுக்குள்ள இப்ப வந்து கண்ணுல வந்து ஒரு இமேஜ் தெரியுது அப்படின்னா அது எப்படின்னா அது வெளியே இருக்கக்கூடிய லைட் வந்து முதல்ல கார்னியா அப்படின்ற அந்த கிளாஸ் மாதிரி இருக்கக்கூடிய அந்த பகுதி வழியா உள்ள போயிட்டு அதுக்கப்புறம் அந்த கார்னியாக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அக்வஸ் ஹியூமர் அப்படின்னு ஒரு ஃப்ளூயிட் இருக்கும், ஒரு நீர் போன்றது, அது தாண்டி அந்த லைட் வந்து லென்ஸ்ல போகும். லென்ஸ்ல போய் அது ரிஃப்ராக்ஷன் அப்படின்ற அது இமேஜ் மாதிரி ஃபார்ம் ஆயிட்டு அது வந்துட்டு அந்த லென்ஸுக்கு பின்புறம் உள்ள வந்து விட்ரஸ் பாடி இல்ல விட்ரஸ் ஹியூமர் அப்படின்ற ஒரு பார்ட் இருக்கு. அது வந்து ஒரு ஜெல் மாதிரி டிரான்ஸ்பரண்டா லைட் உள்ள அலோவ் பண்ணக்கூடிய அந்த பார்ட் வழியா போய் ரெட்டினா அப்படின்ற லேயர்ல போயிட்டு அப்புறம் தான் வந்து நரம்பு வழியா மூளைக்கு எடுத்து சென்று இது வந்து ஒரு இமேஜா ஃபார்ம் ஆகுது. இதுக்கு நடுவுல எந்த ப்ராப்ளம் வந்தாலுமே வந்து இமேஜ்ல வந்து ப்ராப்ளம் வரலாம். சோ இதுல வந்து இப்ப வெளியே எதுவும் பிரச்சனை கிடையாது, லென்ஸ்ல ப்ராப்ளம் இருந்தா அது வந்து யூஸ்வலி கேட்ராக்ட் அந்த மாதிரி இதுல வந்து லென்ஸ் வந்து அந்த டிரான்ஸ்பரண்டா இருக்கிறது வந்துட்டு கம்மி ஆயிடலாம். டிரான்ஸ்பரன்சி குறையும் போது அந்த கேட்ராக்ட் இது வந்து எல்லாருக்கும் தெரியக்கூடியது, புறவு விழுறது அப்படின்றது. சோ இது தவிர வந்துட்டு இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த விட்ரஸ் ஹியூமர் இல்ல விட்ரஸ் பாடி அப்படின்றது பாத்தீங்கன்னா அது யூஸ்வலி ரொம்ப டிரான்ஸ்பரண்டா இருக்கும். அதுல ஏதாவது சின்ன ஸ்பாட்ஸ் மாதிரியோ இல்லைன்னா அதுல வந்து ஒப்பாசிபிகேஷன் சொல்லுவாங்க, ஏதாவது ஒரு இடத்துல லைட் சரியா போக முடியாத மாதிரியான ஏதாவது ஸ்பாட்ஸ் மாதிரி உள்ள டெவலப் ஆகிறதோ இல்லைன்னு வந்து யூஸ்வலி பாத்தீங்கன்னா அந்த ப்ரோட்டீன்ஸ்ன்றது கோயகுலேஷன் அப்படின்றது ஆகலாம். அப்ப வந்து அந்த டிரான்ஸ்பரன்சி குறையலாம், அப்ப வந்து அது ரிஃப்ராக்ஷன் அப்படின்றது மாறும். டிரான்ஸ்பரன்சின்றது லைட்டை வந்து அது வழியா செலுத்தக்கூடியது, அது வழியா அலோவ் பண்றது, லைட் வந்து அது வழியா பாஸ் ஆகும். நார்மலா டிரான்ஸ்பரண்டா கிளாஸ் மாதிரி பொருட்கள்லாம் பாஸ் ஆகும், சில பொருட்கள்லாம் வந்து டிரான்ஸ்லசன் சொல்லுவாங்க, அதாவது கொஞ்சம் அளவு தான் லைட் பாஸ் ஆகும். ஒரு சில கவர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒயிட்டா இருக்கக்கூடிய கவர் வழியெல்லாம் பாத்தீங்கன்னா அது வழியா லைட் பாஸ் ஆகும், பட் ஆனா கண்ணாடி மாதிரி தெரியாது. சோ அந்த மாதிரியான ஃபார்மேஷன் உள்ள அந்த விட்ரஸ் ஹியூமர் அப்படின்றதுல ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அது வந்து அந்த மாதிரி ஒரு ஸ்பாட் மாதிரி தெரியலாம், இல்லைன்னா வந்துட்டு ஒரு காப் வேப்னு சொல்லுவாங்க சிலந்தி மாதிரி தெரியலாம், இல்லைன்னா ஒரு டஸ்ட் மாதிரி தெரியலாம். இந்த ஃப்ளோட்டர்ஸ் ஏற்பட என்னென்ன மாதிரியான காரணங்கள் இருக்கு டாக்டர்? இது எப்படி ஏற்படுதுன்னா ஏதாவது நார்மலே பாத்தீங்கன்னா வந்து இது ஏஜ் ஆகும்போது இந்த விட்ரஸ் ஹியூமர்ன்றது வந்துட்டு அந்த ஜெல் மாதிரி இல்லாம அது கொஞ்சம் ஒரு மாதிரி நீர் மாதிரி ஆகலாம், இல்ல டீஜென்ரேஷன் சொல்லுவாங்க ஏஜிங் ப்ராசஸ்ல அந்த ப்ரோட்டீன்ஸ் அந்த மாதிரி இதெல்லாம் வந்து டீஜென்ரேஷன் ஆகும்போது, டீஜென்ரேஷன்ன்றது பாத்தீங்கன்னா ஏஜோட ஒரு பார்ட் தான், அந்த ஏஜிங்ல வரக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான், அதாவது வயது ஆகும்போது ஏற்படக்கூடிய மாற்றங்கள் தான், அதுல வந்து இந்த மாதிரி ஃபார்ம் ஆகலாம். சில பேருக்கு வந்து பிறவியிலே கூட இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. டாக்டர், சர்க்கரை வியாதிக்கும் இதுக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்கா? ஆமா, இது தவிர வந்து டயபெட்டிஸ்ல இந்த மாதிரி இதுல கூட இந்த மாதிரி ஏற்பட வாய்ப்பு இருக்கு. டயபெட்டிக் ஐ டிசீஸ் அப்படின்றது நிறைய இருக்கு, அதுல வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா டயபெட்டிக் ரெட்டினோபதி அப்படின்றது இருக்கு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கிளாகோமா ஃபார்மேஷன் இப்படி நிறைய இருக்கு. அதுல அந்த டயபெட்டிக் ரெட்டினோபதி எல்லாம் ஃபார்ம் ஆகும்போது இதுலயும் ப்ராப்ளம்ஸ் வரலாம், இந்த விட்ரஸ் இதுலயும் ஃப்ளோட்டர்ஸ்ன்றது வரலாம். இந்த ஃப்ளோட்டர்ஸ்க்கு என்னென்ன மாதிரியான அறிகுறிகள் இருக்கு? இதோட சிம்டம்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா முக்கியமா வந்து ஒருத்தர் வந்து எங்கேயாவது தூரமா பாத்துட்டு இருக்கும் போது இது ஏற்பட வாய்ப்பு, அதாவது பர்டிகுலர் ஒரு வானத்தை பாக்குறாரு மேல பாத்துட்டு இருக்காரு அப்படின்னா ப்ளூ ஸ்கை பாத்துட்டு இருக்காருன்னா அப்ப நடுவுல வந்து அவங்களுக்கு வந்து ஏதோ மூவ் ஆகிற மாதிரி உள்ளுக்குள்ள வந்துட்டு சின்னதா ஒரு ஸ்பாட் மாதிரியோ இல்லைன்னா வந்துட்டு அதை டிரான்ஸ்பரண்டா ஒரு சின்ன ஒரு டஸ்ட் பார்ட்டிகல், ஆனா கிளாரிட்டி கிளியரா இல்லாம ரொம்ப கிளியரா பாக்குற மாதிரி இருக்காது, ஏதோ மறைக்கிற மாதிரி அப்படி ஓடுற மாதிரி மூவ் ஆகிற மாதிரி தெரியும். மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா அது இறங்குற மாதிரி கூட இருக்கும், மேல பார்க்கும் அப்படியே கீழே இறங்குற மாதிரி, ஆனா கண்ணை மூவ் பண்ணா அந்த டைரக்ஷன்ல போகும். இந்த ஃப்ளோட்டர்ஸ்னால ஏதாவது பெரிய பாதிப்புகள் ஏற்படுமா? யூஸ்வலி இதனால பெரிய பாதிப்புகள்லாம் இதை ஏற்படுறது இல்ல, ஏன்னா இது வந்து ரொம்ப தூரமா பார்க்கும்போது சரியா ஃபோக்கஸ் பண்ணாம பார்க்கும்போது இது வந்து அவங்களுக்கு வந்து தெரியறதுக்கான வாய்ப்பு. மத்தபடி ரெகுலரா ஷார்ட் ஃபோக்கஸ்ல பார்க்கும்போது அந்த ஒரு புக் படிக்கிறப்போ அந்த மாதிரி டைம்ல அது தெரியறதுக்கு வாய்ப்பு கம்மி தான். தூரமான ஒரு இடத்த வந்துட்டு ஒரு எய்ம்லெஸ்ஸா பாக்குறப்போ அந்த மாதிரி பாக்குறப்பதான் அது தெரிய வரும். மத்தபடி இதனால பெரிய ப்ராப்ளம்ஸ் எதுவும் ஏற்படுறது இல்ல. இதுக்கு டெஸ்ட் ஏதாவது எடுத்து கன்ஃபார்ம் பண்ணிக்கணுமா டாக்டர்? இது கண்டுபிடிக்கிறது
பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்துட்டு ஐ டாக்டர் வந்து ஆப்தல்மாலஜிஸ்ட் வந்து அவங்க எக்ஸாமினேஷன்ல ஆப்தல்மோஸ்கோப்ல இல்ல ஸ்லிட் லாம்ப்ல எல்லாம் பார்த்து யூஸ்வலி கண்டுபிடிக்க கூடிய ஒண்ணு. இந்த ஐ ஃப்ளோட்டர்ஸ்க்கு ட்ரீட்மென்ட் இருக்கா டாக்டர்? ட்ரீட்மென்ட் அப்படினு கேட்டிங்கன்னா இது மோஸ்ட்லி வந்து இதுக்கு ட்ரீட்மென்ட் தேவைப்படுறது இல்ல. ஏன்னா வந்து இது வந்து பெரிய பாதிப்புகள் கொடுக்கறது இல்ல. ஏன்னா இது பிறவிலே இருக்கக்கூடியவங்களுக்குன்னா அது வந்து லைஃப் லாங் இருக்கதான் செய்யும். பட் இந்த மாதிரி நடுவில் ஏற்படுறவங்களுக்கு வந்து யூஸ்வலி இது வந்து போயிடும், அது தானாவே போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மேபி ஒரு 2 weeks இல்ல 3 weeks இல்ல அப்டு 3 months கூட ஆகலாம். 3 months மேக்ஸிமம் 4 months 6 months குள்ள அது கம்ப்ளீட்டா போயிடும், தானா சரியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படியே அது இருந்தாலுமே வந்து அவங்களுக்கு வந்து பிரெயின் வந்து அதை அடாப்ட் பண்ணிக்கும், அதாவது அதை வந்து இக்னோர் பண்ணிடும், அதை ஃபில்டர் பண்ற மாதிரி அந்த இது இருக்கிறத வந்து பெருசா எடுத்துக்காத மாதிரி அவங்க விஷுவல் ஃபீல்ட பார்க்கும்போது அதுல கான்சென்ட்ரேஷன் இல்லாத மாதிரி பிரெயின் வந்து அதை ஃபில்டர் பண்ணி. இன்னொன்னு பாத்தீங்கன்னா இது வந்து எப்பவுமே அவங்களுக்கு தெரியாது. எங்கன்னா ஒரு எய்ம்லெஸ்ஸா மேல ஒரு வானத்தை பாக்குற மாதிரியோ ரொம்ப டிஸ்டன்ஸ் சும்மாவே கான்சென்ட்ரேட் பண்ணாம பார்க்கும்போது தான் வந்து இது வந்து அவங்களுக்கு அந்த இருக்கிறது தெரியும். நார்மல் புக் ரீட் பண்றப்போ ஏதாவது ஒரு ஒர்க் பண்றப்போ கான்சென்ட்ரேட் பண்ணி பண்றப்போ அவ்வளவு தெரியாது. மற்றபடி ரொம்ப ஓரளவுக்கு அது ப்ராப்ளமா தெரியறவங்களுக்கு லேசர் பண்ற மெத்தட்ஸ் எல்லாம் இருக்கு. பட் அந்த அளவுக்கு யாருக்கும் தேவைப்படுறது இல்லை. ஏன்னா இது வந்து ரொம்ப பெரிய ப்ராப்ளமா யாரும் வந்து அதை வந்து அது என்ன தெரிஞ்சுக்கதான் விரும்புவாங்களே தவிர மற்றபடி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிற அளவுக்கு ஆகுறது இல்ல. அப்போ டாக்டர், இந்த ஃப்ளோட்டர்ஸ் அதுவா தானா சரியாக சான்ஸ் நிறைய இருக்கு இல்லையா? ஆமா, நிறைய பேருக்கு வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி அது தானாவே சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இவ்வளவு நேரமா ஐ ஃப்ளோட்டர்ஸ் பத்தின பல விஷயங்களை ஷேர் பண்ணிருக்கீங்க. கண்டிப்பா இந்த வீடியோ பாக்குற எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ டாக்டர். நன்றி.